ஹலோ வெல் அனைவருக்கும் வணக்கம். பிபிஎஃப்ல முதலீடு செய்து கோடிச்சேரர் ஆவது எப்படி? எல்லாருக்குமே லைஃப்ல கோடிச்சேரன் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் அக்கௌண்ட்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி எப்படி நீங்க குரோத்தி ஆகலாம் அப்படின்ற கான்செப்டை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மாதந்தோறும் பணம் சேமிக்க நினைக்கிற யாராக இருந்தாலும் கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் பணி ஓய்வு பெறும்போது கோடீஸ்வரனாக இருக்க வேண்டிய ஆசை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். யாருக்கு தான் இல்லைன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இருக்குன்ற பதில் தான் காமனாக வருது. இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது சாத்தியமா அல்லது கடினமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம்னு சொல்கிறாங்க. மாதந்தோறும் பணம் சேமிக்க நினைக்கும் யாராக இருந்தாலும் கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படிங்கிறத விளக்க போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா பொது வருங்கால வைப்பு நிதியான பிபிஎஃப் திட்டத்தில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதுதான் பிபிஎஃப் திட்டம் சொல்றாங்க, இதுல சேர்ந்து தொடர்ந்து அதில் பணம் செலுத்தி வருவதன் மூலமாக 1 கோடி ரூபாய் என்கிற இலக்கை அடைய முடியுங்கிறாங்க. தற்போது பிபிஎஃப் திட்டத்துக்கு சேர்க்கும் பணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. முன்னாடி அதிகமா இருந்துச்சு, இப்போ 7.1% கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் நீங்கள் 500 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கட்ட முடியும். ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒருவர் பிபிஎஃப் திட்டத்தில் முதலீடு செய்யலாம். ஒரு கேலண்டர் இயர், ஒரு நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 12 டிரான்சாக்ஷன் தான் உங்களால் பண்ண முடியும். 12 பரிவர்த்தனைகள் மட்டுமே செய்யலாம். மினிமம் 500 ரூபீஸ் கட்டலாம், அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபாய் கட்டலாம். அதுக்கு மேலாம் கட்ட முடியாது. தேசிய சேமிப்பு அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தில் நாம் போடும் பணம் 15 ஆண்டுகளில் முதிர்ச்சி அடைந்துவிடும். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் நம்ம கம்பல்சரி வச்சுருக்கணும். அப்படி அந்த பணத்தை வந்து முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த பணத்தை நம்ம திரும்ப பெறலாம், அல்லது 5 ஆண்டுகளுக்கு 1 முறை என எத்தனை முறை வேண்டுமானாலும் நீடித்துக் கொள்ளலாம். இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்கள் இது இயர்லியே ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் 15 வருஷத்துல நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடீஸ்வரர் ஆக முடியாது. ஏன்னா நீங்கள் நான் இந்த கால்குலேட்டர் லிங்க்கு கீழே அனுப்புகிறேன். உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ இயர் நீங்கள் டிஃபால்ட்டாக 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், 25 இயர்ஸ், 30 இயர்ஸ்னு நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆகிற செக்மெண்ட் எவ்வளோ ரூபா ரீச் ஆகுன்றதை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அந்த லிங்க்கை கொடுக்குறேன், கீழே நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு 1 முறை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 26 வயதுக்குள்ளார ஒரு பிபிஎஃப் திட்டத்தில் முதலீடு செஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னா அதை 55 வயசு வரைக்கும், அதாவது 30 ஆண்டுகள் வரையும் வருடத்துக்கு 1.5 லட்சம் தொடர்ந்தால் மொத்தம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 லேக்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு 7.1% வட்டி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1 crore 54 lakh 50,000 rupees 911, அதாவது 1,54,50,911 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டோட ஒரு 3 பங்கு உங்கள் கைக்கு வந்து சேரும். எப்போது 30 ஆண்டுகள் கழித்து அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் உங்களுக்கு ஒரு மடங்காக அது வந்து வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்குது. 100% 100%ஜாக மாறுற மாதிரியான கால்குலேஷன் தான். ஏன்னா 30 இயர்ஸ்க்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30% இல்லை, 300 மடங்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கூட்டு வட்டி வருமானம் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 crore 9 lakh 50,911 அப்படின்னு சொல்கிற இந்த நிலையை வந்து உங்களால் ஈஸியாக அடைய முடியும். இது எல்லாமே சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபிஎஃப் மூலம் கோடீஸ்வரன் நிலை அடைய விரும்புவர்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கம்பல்சரி செஞ்சால் மட்டும்தான் பாசிபிள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் கம்பல்சரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, நீங்கள் 25 ஆண்டுகள் பண்ணாலும் பண்ண முடியாது, 20 ஆண்டுகள் பண்ணாலும் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ இயர்லியே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ இது நல்லது. ரெண்டாவது செக்மெண்ட் என்னன்னா நீங்கள் 22 வயசில் ஆரம்பித்து 26 வயசில் ஆரம்பித்தாலும் 58 வயசு முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஆண்டுகள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்போ தான் உங்களால் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் லேட்டாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் சப்போஸ் ஜாயின் பண்ண உடனே உங்களால் 1.5 லட்சம் ரூபாய் கட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கட்ட முடியாது. சப்போஸ் 3 லக்ஷ ரூபாய் தான் ஸ்டார்டிங் கேரியர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்க 1.5 லட்சம் ரூபாய் எப்படி ஃபர்ஸ்ட் இயர்லேயே கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால் கட்ட முடியாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 50,000 ரூபாய் சேவ் பண்ணுவாங்க இல்லை ஒரு 60,000 ரூபாய் சேவ் பண்ணுவாங்க. அதை வந்து இன்க்ரீஸ் ஆக அவங்க இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து அந்த 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்ற கான்செப்டை எக்காந்த கொண்டுட்டு ஸ்டாப் பண்ணாமல் வருஷம் எப்படியாவது 1.5 லட்சம் ரூபாய் அதில் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுங்க. 12 தவணைகள் சொல்கிறாங்க. ஸோ
நீங்கள் ஒரு 10-10,000 15,000 அப்படி கட்டினாலும் ஓகே. இந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல ஒரே சமயத்தில் கட்டினாலும் ஓகே. மொத்தம் 12,500 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் ரூபாயில மொத்தமாக ஒரு 30 வருஷம் கூட கஷ்டப்பட்டு கட்டிங்கன்னா நீங்களும் கோடீஸ்வரன்றது சாத்தியம்தான். அதாவது இந்த திட்டத்தில் சேர்க்கும் பணத்துக்கு வரி சலுகை, அதாவது ஏடிசி செக்மெண்ட்ல உங்களால் காட்ட முடியும். இதை ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக சொல்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு வட்டி வீதத்தை சில வாரங்களுக்கு முன்பு, அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, 7.1%லேருந்து 6.4% குறைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்திய மக்கள் வந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அதனால் அரசு தன் உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டது. ஏன்னா நிறைய பேர் இதில் டேக்ஸ் எக்ஸ்டென்ஷனுக்காகவும் போடுறாங்க, ப்ளஸ் ஒரு சேமிப்பு பயன்பட்டுமே என்ன போடுறாங்க. ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ரேட் காஸ்டிங்கே இதில் திரும்பவும் குறைக்கக்கூடாது அப்படிங்கிறதால நீங்கள் நார்மலாக பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5.1% தான் வரும். சீனியர் சிட்டிசன் மட்டும் தான் 7+ கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டே உங்களுக்கு 7.1% வர்றதால எல்லாமே வந்து பேங்க்கில் போகிறதோட போஸ்ட் ஆஃபீஸில் போடுவாங்க. அப்படி இல்லாட்டினா பிபிஎஃப்ல தான் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல செக்மெண்ட், நல்ல சேவிங்ஸ் ஸ்கீமு. ஸோ மறக்காமல் பிபிஎஃப் அக்கௌண்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மினிமம் 500 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் உங்களுடைய டார்கெட் 1.5 லட்சம் ரூபாய் 30 ஆண்டுகளாக இருந்தால் நீங்களும் கோடீஸ்வரன் தான். நன்றி, வணக்கம்.